குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுமே பாரதிய ஜனதா சார்பில் யாருக்கு வாய்ப்பு, பழங்குடியா சிறுபான்மை சமூகமா, யார் நிறுத்தப்படுவார் என்ற வாத பிரதிவாதங்கள் தொடங்கிவிட்டன. ஏனெனில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற தேவையான 50% வாக்குகளுக்கு மிக நெருக்கமாக பாரதிய ஜனதா தலைமையிலான ஆளும் கூட்டணிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. சில உதிரி கட்சிகளின் ஆதரவை பெற்றாலே வென்றுவிடலாம் என்ற சாதகமான நிலையில் பாரதிய ஜனதா இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டால் பாரதிய ஜனதாவை தோற்கடித்து விடலாம் என்று கணக்கு போடும் இடதுசாரிகள் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளன. குடியரசுத் தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து இடதுசாரி கட்சிகள் உட்பட மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளிடம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கின்றன. மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இந்திய குடியரசின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நேர்மையான மதச்சார்பற்ற ஜனநாயகவாதி வேட்பாளராக வர வேண்டும். மறுபுறம் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா டெல்லியில் வரும் 15ஆம் தேதி கூடி குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கலாம் என்று கூறி 22 எதிர்க்கட்சிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, சிவசேனா, ஆம் ஆத்மி, தெலுங்கு தேசம் என அனைத்து எதிர்க்கட்சிகளையும் கூட்டத்திற்கு அவர் அழைத்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஒன்றுபட்டு பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வது குறித்தும் பேசலாம் என்பது மம்தாவின் யோசனை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரை எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரளுமா, இடதுசாரிகள் மம்தாவின் முயற்சிகள் பலன் தருமா, சரத்பவார் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா? விரைவில் பதில் கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.